இளையராஜா அறிமுகப்படுத்துகிறார் மனோபாலா மாதிரி கவிஞர் மு.மேத்தா படிச்சிருக்கேன். வேலைக்காரன் படத்தினுடைய முழு பாடல்களையும் நான் எழுத வேண்டும் என்று முடிவு செய்தவர் இளையராஜா. ராஜராஜ சோழன் நான், என்னை ஆளும் காதல் தேசம் நீதான். அதாவது தேசத்தை ராஜா ஆள்வான், ஆனால் ஒரு தேசம் வந்து ராஜா ஆளுது. பாலுமகேந்திரா ரொம்ப உரிய மரியாதைகள் அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். இப்போ பார்த்தோம்னா ரொம்ப திமிர் பிடிச்ச ஒரு மாதிரி தெரியும். இந்த உலகத்துக்கு சினிமாவில் ஒரு கைக்குட்ட வந்ததுன்னா கூட ஏய் இதான் அந்த படத்தில் இளையராஜாவை பற்றி முழுமையாக யாராலும் சொல்ல முடியாது. அவர் மட்டும் ஒரு வங்காளியாக இருந்திருந்தார், ஒரு வடநாட்டுக்காரராக இருந்திருந்தார், தலையில தூக்கி வைத்துக் கொண்டு ஆடி இருப்பார். அனிச்சமலருக்கு பாட்டு எழுதுனீங்க, அனிச்சமலருக்கு எழுதணும், அப்புறம் அனிச்சய காலம் உங்களை கூட்டிட்டு போய் நிப்பாட்டின இடம் இளையராஜா சார். ஆமா, இளையராஜா இடத்துல நம்முடைய கமலஹாசன் அறிமுகப்படுத்துற, பாலகுமாரன் கமலஹாசன் இடத்துல பேச, கமல் வந்து உன் கவிதையை பேசிட்டே இருக்காரியான்னு பாலகுமாரன் கமல்கிட்ட கூப்பிட்டு போக, கமலும் அண்ணாவும் சாரு சார் அண்ணா அண்ணி எல்லாமே ரொம்ப அன்பா அவர்கள் நடத்தின விதம் இருக்க ரொம்ப மகிழ்ச்சியாக. அதே மாதிரி லட்சுமி நடிகை, அதாவது நம்ம கவிதைகளை படிச்சுட்டு அதில் அவங்களுக்கு ஏற்பட்ட ஈடுபாடு, அவங்க வந்து நம்மகிட்ட காட்டின பிரியம், இதெல்லாம் சேர்ந்து நமக்கு பரவாயில்ல சினிமாவுக்குள்ளே போகலாங்கிற ஒரு ஆசையையும் நம்பிக்கையும் ஒரு உண்டாக்கியது. மனோபாலாவிடத்தில் பாலகுமாரன் சொல்ல, மனோபாலா என்னிடத்தில் பழக்கம், அவருக்கு எனக்கு நெருக்கமாக, அவர் வந்து அவருக்கு ஒரு படம் கிடைக்கிறது அப்போ தான். அப்போ வந்து ஆகாய கங்கை படத்துக்கு மேத்தா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைத்து கொண்டு போய் இளையராஜாவிடத்தில் உட்கார வைக்கிறார். இளையராஜா அறிமுகப்படுத்துகிறார் மனோபாலா மாதிரி கவிஞர் மு.மேத்தா படிச்சிருக்கேன் அப்படிங்கிறார் இளையராஜா சார். ஆமாம், படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ இளையராஜா அவ்வளவு இறுக்கமாக இல்லை, நெருக்கமாக இருந்தார், உருக்கமாக இருந்தார். காலம் அவரை இறுக்கமானவராக மாற்றிய போது நான் கொஞ்சம் என்னுடைய டிஸ்டன்ஸை அதிகமாக்கிட்டேன். அந்த சமயத்தில் தான் அந்த தேனருவியில் நனைஞ்சிடும் மலரோ, தொடரும் கதையோ இதுதான் விடையோ, மனைவியினை நான் இசைத்திட தேனருவியில் நனைந்திடும் மலரோ என்று சொல்லி, அது ஒரு சோகச்சூழலை சொல்லுகிற மாதிரி ஒரு பாடல், அந்த பாடல் பதிவானது. அந்த அதுக்கு பிறகு வந்து இயல்பாகவே பலருக்கு மத்தியில் பேசப்படுகிற சினிமா உலகத்தில் இருக்கிறவர்கள் இந்த பாட்டு ஒரு மேத்தாயில் இருக்காரியா, அவர் கவிதை தான் முடிச்சிருக்கேன் அப்படி பல பேர் அப்படின்னு அறிமுகங்கள் வர ஆரம்பித்தது. அப்புறம் அழைக்க ஆரம்பித்தார்கள். இளையராஜா அவர்கள் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தார். அவரிடத்தில் எனக்கு இருந்த தொடர்பும் நட்பும் இதானது அதிகப்படுத்திட்டு. ஆமாம், அவருக்கு கவிதை எழுத வேண்டும், புத்தகம் வெளிவர வேண்டும் என்கிற ஆசையை அவர் கவிதைகளை படித்து காட்டுவார் என்கிட்ட. நான் வந்து அதை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ என்னுடைய பாடல்களை பரிசீலனை பண்ணி அதை வந்து அவர் இதுக்கு அனுப்புவார். இளையராஜா அவர்களுடைய ஒரு பெரிய உதவி என்று சொல்லி சொல்ல வேண்டும். அந்த உதவியும் நட்பும் அவர் என் மீது காட்டிய அன்பும் நிறைய சினிமா வாய்ப்புகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அப்படியான நட்பு தானே தாஜ்மஹாலின் காதில் ராமகாதை ஓதலாம்லாம் எழுத வச்சது இல்லை? ஆமாம், வேலைக்காரன் படத்தில் ரஜினி சார் படத்தில் வா 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 கண்ணான் வாக், அது அந்த வேலைக்காரன் படத்தினுடைய முழு பாடல்களையும் நான் எழுத வேண்டும் என்று முடிவு செய்தவர் இளையராஜா. அப்படியே படாதிபதிகளிடத்தில் பாட்டுப்புறம் மேத்தா எழுதியிருக்கோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார்னா அப்போ வந்து எல்லாம் யாரும் ஒன்றும் மறுப்பு இல்லை, மறுக்க முழு படம் எழுதுகிற வாய்ப்பு என்பது முதல் முறை. அதுதான் முதல் பாட்டு வந்து அவர்கிட்ட எழுதுனது தேனருவியில் நடந்த. ஆமாம், ரெண்டாவது வந்து இது முத ஒரு பாட்டு ஒரு படத்துக்கான முழு பாடல்களையும் ஒரு முழு படம் எழுதுனதுங்கிறது வேலைக்காரன் வேலைக்காரன் தான். கே பாலச்சந்தர் சார் தயாரிக்கிறாரு. ஆமாம், ராஜா சார் மியூசிக்கு, ரஜினி சார் நடிக்கிறாரு. ஆமாம் ஆமாம், வேலைக்காரன் பாட்டு தோட்டத்தில் பாத்தி கட்டி பெரிய பிரமுகர்கள் எல்லாம்
ஒன்று சேர்ந்து அணி சேர்ந்து நிற்க அந்த இடத்துக்குள்ளே ஒரு அப்பாவி உள்ளே நுழைகிறான். எல்லா பாடலுமே பிரமாத ஹிட்டு. அதில் வந்து இந்த பாடல்கள் மிக அற்புதமாக அமைந்தன. அது ஒரு சூழல் தான் எல்லாம். தொடர்ந்து பாடல்கள் எழுதிட்டே இருக்கு. தொடர்ந்து பாடல்கள் ராஜா சார் தொடர்ந்து. ஆமாம், ராஜா சாருடைய இதில் தொடர்ந்து அடுத்தடுத்து அவர் வாய்ப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் மனிதர்களை உருவாக்குவது, உயர்ந்த பீடங்களுக்கு கொண்டு போவது என்பது அங்கீகாரங்கள் தான். ராஜா சார் இசையில் நீங்கள் பண்ணின ஒரு பாட்டுக்கான ஒரு சூழல், அது இன்னமும் அப்படியே மனசில் நிற்கிது. எனக்கே ரொம்ப இதாக இருந்ததுங்கிற மாதிரி ஏதாவது எந்த பாடலை சொல்லலங்கய்யா? ஒரு விழியில்லாத ஒருத்தனுடைய நிலையை பற்றி பாடுகிற, அவனை பாடுற பாட்டு. ஓ, கண்ணில்லாதவன், பார்வை இல்லாதவன், மரத்தடியில் உட்காந்துட்டு பாடுறான். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப்பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறைகள் தானாய் மூடிக்கொள்ளும். கலகல கலவென துள்ளி குதிக்கும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை சொன்னால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன். சிறகுகளின்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன். அந்த மாதிரி பல பாடல்கள் ராஜா சாருடைய இதில் ரொம்ப அருமையான பாடல்கள், பல பாடல்கள் எழுதுகிற வாய்ப்பினை அவர் எனக்கு வழங்கினார். அதே போல் பாலுமேந்திரா சாரும் இளையராஜா சாரும் சேர்ந்துட்டாக்க அந்த படத்தில் பாடல்கள் ரொம்ப பிரமாதமாக அமையும். ரொம்ப ரொம்ப நீங்களும் அதில் சேர்ந்துருப்பீங்க. ஆமாம், அதாவது அது அது நமக்கு முன்னையே அவர்களுடைய கூட்டணி கூட்டணி. அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறது, கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை, புரிந்து கொள்ளுதல் அதான். புரிதல். இப்போ நீங்கள் நானும் பேசுகிற போது பேசுகிற மாதிரி வேற ஒருத்தர் வந்து என்னை பார்க்க வந்தவற்றை நான் பேச மாட்டேன். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்கும் இடையில. அப்போ வந்து இளையராஜாவுக்கும் பாலு மகேந்திராவுக்கும் ஏற்கனவே ஒரு நல்ல நல்ல நட்பு உண்டு. இரட்டைவால் குருவி படத்தில், இரட்டைவால் குருவியில் பாலு மகேந்திரா சார் டைரக்ஷனு. ஆமாம், ராஜராஜா ராஜராஜ சோழன் நான், என்னை ஆளும் காதல் தேசம் நீதான். அதாவது தேசத்தை ராஜா ஆள்வான், ஆனால் ஒரு தேசம் வந்து ராஜாவை ஆளுது, அந்த தேசம் நீதான் அப்படி. அதுதான் தாட்டு. ஆமாம், ஒரு ஒரு நமக்கு ஒரு கவிஞனுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து வந்த கரு அதுதான். அதுதான் அது இளையராஜாவுடைய மியூசிக்கு அதுக்கு தகுந்த அந்த வார்த்தைகள் அப்படி போ உட்கார்ந்தோடனே அதோடைய இது ரொம்ப அழகாக போனது. அது மாதிரி ரொம்ப அற்புதமான இளையராஜா அவர்களுடைய இசையில் ரொம்ப பல பாடல்களை. மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது, மலரும் நினைவுகள் நான் சொல்வது, குழல் ஊதும் கண்ணனின் வண்ணமேனி, கதை சொல்வான் கண்ணிலே அந்த ஞானி, வலை வீசும் நிலையிலே வந்து போவான். ரொம்ப இதுவும் பெரிய ஹிட்டான பாட்டு. பல பாடல், அதாவது ராஜா அவர்களுடைய இசையிலே நிறைய எழுதி. எவ்வளோ பாட்டு எழுதியிருப்பீங்க ராஜா சார்? 50 பாடல்களுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா ஒரு 2-3 படம் மொத்தமாக எல்லா பாட்டும் எழுதியிருக்கோம். அப்புறம் சில பாடல்கள் தனித்தனியாக அப்படி எழுதியிருக்கோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மேத்தாவுக்கு அந்த பாட்டை கொடுத்துருங்க அப்படின்னு ராஜா சார் சொல்கிற ஒரு சந்தர்ப்பம். பாலு மகேந்திரா வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு பாட்டை ஃபைனலைஸ் பண்ணோம். ரெக்கார்டிங் காலையில் ரெக்கார்டிங் போகிறதுக்கு முன்னே ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு பாட்டை மேத்தா, அந்த லைன் ரொம்ப நல்லா இருக்குது, அதை வச்சுக்குவோம், இந்த வார்த்தையை மட்டும் எடுத்துருவோமா அப்படின். பாலு மகேந்திரா ரொம்ப உரிய மரியாதைகள் அதெல்லாம் கொடுக்கக்கூடியவராக இப்போ பார்த்தோம்னா ரொம்ப திமிர் பிடிச்ச ஒரு மாதிரி தெரியும் பார்க்கும்போது. ஆமாம், ஆனால் பழகிற போது ரொம்ப கனிந்து பழகக்கூடிய ஒரு பண்பாளர். அதே மாதிரி திரை உலகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் பல பேர். முக்கியமாக ஒரு பாட்டை கேட்கணுங்க ஐயா, அந்த பாட்டை நம்ம எவ்வளவு ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு வருத்தம் எந்த மாதிரியான சூழலில் இருந்தாலும் சரி, அந்த பாட்டு உங்களுடைய வரிகள் அதை கேட்கும்போதெல்லாம் மனசு வந்து அம்மாவை நோக்கி போக ஆரம்பிச்சிடும், அம்மாவின் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிடும். அந்த கற்பூர பொம்மை, கற்பூர பொம்மை ஒன்று, கை வீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கைகோர்க்கும் நேரம், கண்ணோரம் ஆனந்த ஈரம், முத்தேயன் முத்தாரமே, அரங்கேறும் பாடல் நீ பாடம்மா, நீ பாடம்மா. ஆமாம், இந்த பாட்டும் இந்த பாட்டினுடைய பிஜிஎம்மும்
அந்த படம் முழுக்க நிறைய இடங்களில் வந்துக்கிட்டே இருக்கும். கேளடி கண்மணி வசந்த் சாருடைய ஃபஸ்ட்டு படம். வசந்த் வசந்த் சார்கிட்ட ராஜா சார் சொல்லி தான் அந்த பாட்டு நான் எழுதினேன். டி ராஜேந்தர் சாருடைய ரயில் பயணங்களில் படத்தில் அந்த அமைதிக்கு பேர் தான் சாந்தி அந்த பாட்டு, அதில் ஹீரோ அடி வாங்குவார், அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு புத்தகம் வரும், அந்த புத்தகத்தை அதை கவரை பிரித்து பார்த்தாக்க, போஸ்டரில் வந்திருக்கிற கவரை பிரித்து பார்த்தா கவிஞர் மு.மேத்தா புத்தகம் அப்படின்னு காமிக்கும், 54 பக்கம் பார்க்கன்னு. அந்த அந்த கதையினுடைய காட்சிக்கும் உங்களுடைய அதை நீங்கள் எழுதின அந்த வரிக்கும் தயவுசெய்து சபைகளில் பாடும்போது என் பெயரை உச்சரிக்க வேண்டாம், இந்த ஊருக்கு பழி சொல்ல தெரியும், வழி சொல்ல தெரியாது அப்படின்னு பாக்ஸ் பண்ணி அதை போட்டு அதில் காட்டுவார் அவர். ஆமாம், அவர் படத்தில் அதாவது இந்த 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 உலகத்துக்கு சினிமாவில் ஒரு கைக்குட்ட வந்ததுன்னா கூட டேய் இதான்டா அந்த படத்தில் இந்த மனிதர்களை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. எதை மதிக்க வேண்டும், எதை ஒதுக்க வேண்டும், எதை எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த சமூகத்துக்கு தெரிவதில்லை. மாபெரும் சிந்தனையாளர்கள் எல்லாம் இந்த சமூகத்தினுடைய புறக்கணிப்பினாலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாதிரி எத்தனையோ நல்ல சில சாதாரண விஷயத்தை கொண்டாடி கொண்டு இருப்பார்கள். எத்தனையோ கவிதைகள் எழுதியிருக்கீங்க, எத்தனையோ கவிதை புத்தகங்கள் படைச்சிருக்கீங்க, நாவல்கள், புதினங்கள், சரித்திர நாவல்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட பெரிய குளத்திலேருந்து ஆரம்பித்த உங்களுடைய பயணம் அப்படியே அழகாக வந்து கோடம்பாக்கத்தில் வந்து லேண்ட் ஆகி இன்றைக்கி ஒரு அமைதியான ஆர்ப்பரிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு இருக்குது. இளையராஜா சாருடைய ஒரு பங்கும் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமானதாக இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் இளையராஜா மட்டும் இல்லை. ஆமாம், எத்தனையோ பேர். இளையராஜா சார் பற்றி ஒரு கவிதை. கவிதையை பற்றி ஒரு கவிதை எழுத சொன்னால் என்ன எழுதுவது? கவிதை கவிதை தான். இளையராஜா ஒரு சங்கீத கவிதை அல்லது கவிதை சங்கீதம். தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் புதையல். ஆனால் அந்த புதையலை அணுகுவது தான் ரொம்பவும் கடினமானது. இளையராஜாவை பற்றி முழுமையாக யாராலும் சொல்ல முடியாது. மிகப்பெரிய ஞான மேதை, கொண்டாட வேண்டிய அளவுக்கு தமிழகம் கொண்டாடவில்லை என்பது என்னுடைய குறை. அதே குறை இளையராஜாவிடத்திலும் உண்டு. கொண்டாட வேண்டியவர்களை கொண்டாட வேண்டிய அளவர்கள் கொண்டாடவில்லை என்பது அவருடைய குறை. அவர் மட்டும் ஒரு வங்காளியாக இருந்திருந்தார், ஒரு வடநாட்டுக்காரராக இருந்திருந்தால் தலையிலே தூக்கி வைத்து கொண்டு ஆடியிருப்பார்கள். ஆனால் தமிழன் இருப்பதன் மதிப்பு தெரியாதவன், இழந்த பிறகு அதன் பெருமையை பற்றி பேசிக்கொண்டிருப்பவன். இளையராஜாவினுடைய இருப்பு என்பது தமிழர்களினுடைய வரலாற்று சிறப்பு என்பதை தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இளையராஜா தன்னுடைய அந்த விஸ்வரூபத்தோடு மீண்டும் வெளிப்பட வேண்டும் என்பது என்னை போன்ற ரசிகர்களினுடைய வேண்டுதல். நான் ஒரு படைப்பாளியாக அல்ல, ஒரு ரசிகனாக இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் ஒதுக்கி பழைய நினைவுகளை ஆசை போட்டு இன்னொரு நாள் வந்து நாம் அந்த நிச்சயமா நிச்சயம் சொல்கிற ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.